இதுவரைக்கும் தனக்கு கம்ஃபர்டான டைரக்டர்ஸ், தனக்கு கம்ஃபர்டான ஸ்டோரின்னு பண்ணிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ஃபர்ஸ்ட் டைமா அவரோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து அவரோட வயசுக்கேத்த ஒரு கேரக்டரா பண்ண படம் தான் கபாலி. ரொம்ப நாளுக்கு அப்புறமா தலைவருக்கு அந்த படம் வேர்ல்டு வைட் ஒரு நல்ல ரீச்சும் நல்ல கலெக்ஷனையும் கொடுத்துச்சு. இப்போ சங்கரோட டைரக்ஷன்ல 2.0 படத்துல பயங்கர பிஸியா இருக்கிற சூப்பர் ஸ்டார் அடுத்ததா திரும்பவும் ரஞ்சித்தோட டைரக்ஷன்ல நடிக்கிறாரு. அந்த படத்தை இவரோட மருமகனான தனுஷ் தான் ப்ரொடியூஸ் பண்றாரு அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இன்ஃபேக்ட் இந்த படத்தோட ஷூட்டிங் மேல ஸ்டார்ட் ஆக போறதா ரீசெண்டா தனுஷ் கூட சொல்லியிருந்தாரு. ஒருவேளை கபாலி பார்ட் 2 அப்படின்னு கூட பல டாக்ஸ் வந்துச்சு. இல்ல இப்போ இந்த படத்துல தலைவரோட கேரக்டர் பத்தி சில விஷயங்கள் ரிவீல் ஆயிருக்கு. கபாலி மாதிரி இந்த படத்துலயும் தலைவர் அவரோட வயசுக்கேத்த ஒரு ரோல் தான் பிளே பண்ண போறாராம். இதுவரைக்கும் அவர் பண்ணாத ஒரு வித்தியாசமான கெட்டப்பா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக கபாலி மாதிரி இந்த படத்துலயும் தலைவருக்கு ஒரு டிஃபரெண்டான லுக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். அவரோட ஹேர் ஸ்டைல், டிரெஸ்ஸிங், மேக்கப்னு பல விஷயங்களை டிஃபரெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம். எப்படி இந்த மந்த் எண்ட்குள்ள அவரோட லுக்கை ஃபைனலைஸ் பண்ணிட்டு மேல படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்காங்க. சரி, படத்துல தலைவருக்கு ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வித்யா பாலன் பேர் அடிபட்டுச்சு. இன்ஃபேக்ட் தீபிகா படுகோன் கூட நடிக்கதா சொன்னாங்க. ஆனா இப்ப வரைக்கும் யாரும் ஃபைனலைஸ் ஆகல. பட் கபாலி மாதிரி இந்த படத்திலும் தலைவர் ஒரு ஏஜ்டு கேரக்டர் தான் பிளே பண்ண போறாரு அப்படிங்கறது லேட்டஸ்ட் இன்ஃபோ. இதே மாதிரி தளபதி பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருக்கு. நம்ம இளைய தளபதி விஜய், மகேஷ் பாபு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இவங்க சூஸ் பண்ற கதை, இவங்களோட பாடி லாங்குவேஜ், இவங்களோட மார்க்கெட் வேல்யூன்னு பல விஷயங்கள்ல சிமிலாரிட்டிஸ் இருக்கு. இப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஏன் சேர்ந்து ஒர்க் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பல பேர் மனசுல வந்துச்சு. அப்படி ஒரு முயற்சியா தான் டைரக்டர் மணிரத்னம் சார் பொன்னியின் செல்வன் கதையை ஒரு படமா எடுக்கலாம், அதுல மகேஷ் பாபு விஜய் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு இருந்தாரு. பட் இந்த கதையை ஸ்கிரீன் பிளே ஆக்கறதுல இருந்த டிஃபிகல்ட்டி, இன்னும் சில ப்ராப்ளங்கள்னால இந்த படம் அப்படியே டிராப் ஆயிடுச்சு. இப்போ ஏஆர் முருகதாஸோட டைரக்ஷன்ல ஸ்பைடர் படத்துல நடிச்சிட்டு இருக்கிற மகேஷ் பாபு இளைய தளபதி விஜயோட சேர்ந்து நடிக்கிறத பத்தி ரீசன் பிரஸ் மீட்ல சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி பொன்னியின் செல்வன் படத்திலேயே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்க வேண்டியது, பட் சில பல ரீசன்கள்னால அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. திரும்பவும் விஜயோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல, பட் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. எனக்கும் சரி விஜய்க்கும் சரி எங்களோட ஏரியாக்கள்ல ஒரு தனி மார்க்கெட் இருக்கு, தனி ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. சோ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கணும்னா அந்த அளவுக்கு கதை ஸ்ட்ராங்கா இருக்கணும், எங்களோட கேரக்டர்ஸும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், எங்களை டைரக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் ஒரு எஸ்டாப்ளிஷ்டான டைரக்டரா இருக்கணும். ஐ திங்க் அப்படி ஒரு படத்தை ஏஆர் முருகதாஸ்னால பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ நல்ல கதை, நல்ல டைரக்டர் எல்லாமே சேர்ந்து வந்துச்சுன்னா நான் விஜயோட சேர்ந்து நடிக்கிறதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொல்லி மகேஷ் பாபு ரீசன்ட் இன்டர்வியூல சொல்லியிருக்காரு.